கரெக்டான பனி ஸ்டோர்ஸ்க்கான ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். மூர்த்தியை வந்து டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டுருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்திகிட்ட சொல்லிவிட்டு போயிடுறாரு. சாதாரண மயக்கம் தான் சொல்லிட்டு. ஆனால் வெளியில் கூப்பிட்டு ஜீவாவையும் கதிரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு. அண்ணனுக்கு வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதிர்ச்சி எதையும் தாங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க, நல்லா அவர் வந்து சாப்பிடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து இது ஜீவாவும் கதிரும் நினைக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறது தூங்க வைக்கிறதுமா இருக்காங்க. ஆனால் அண்ணன் வந்து சாப்பிடாமல் தூங்காமல் கவலைப்பட்டு தான் இப்படி ஆயிருக்கு. இனிமேல் அண்ணனை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும், கண்ணனை நினச்சி கண்ணனை இப்படி வெளியில் வந்து அனுப்பிவிட்டமேன்னு சொல்லி ரொம்ப மனசளவில் கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தோம்னா மீனாவோட அப்பா வந்து யோசிச்சுட்ருக்காரு, சரி அப்போ கண்ணனை வந்து தங்க வைக்கிறது, வீடு எங்கே தங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட கடையில் இருக்கிற டிரைவரை கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு. இந்த வீடு எங்கே இருக்குது, அது காலியாக இருக்கா ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை கொடுப்போமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இந்த சைடு பார்த்தோம்னா மீனா முல்லை எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க, தனம் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ மீனா வந்து முல்லைக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி கண்ணனுக்கு வந்து வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி அப்பாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாங்க நாளைக்கான ப்ரோமோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.